ஓகே, இன்னைக்கு டாபிக் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அலர்ட். நம்ம சேனலுக்கு எந்த விதமான டெலிகிராம் லிங்க்ஸோ சேனலோ கிடையாது. நம்ம ரெண்டே இடத்துல தான் அவைலபிள், ஒன்னு யூடியூப், இன்னொன்னு இன்ஸ்டாகிராம். அண்ட் இன்ஸ்டாகிராமோட லிங்க்கும் என்னோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அண்ட் தமிழ் ஸ்டாக்ஸ் நைபருக்கு வேறு எங்கும் கிளைகள் கிடையாது. அண்ட் உங்களுக்கு நம்ம சேனலோட வீடியோஸ் யூஸ்ஃபுல்லா இருந்து, இன்ஃபார்மேட்டிவா இருந்து, உங்களுக்கு நாலேஜ் கொடுத்திருந்தா மறக்காம இந்த வீடியோட லைக் பட்டனை தட்டுங்க. அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் இந்த வீடியோக்கு வைக்கிற டார்கெட் 1500 லைக்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயமோ இந்த உக்ரைன் அண்ட் ரஷ்யாவோட வாரின் காரணமாக வந்த ஒரு டிமாண்ட் தான். இதுக்கு முன்னாடியே இந்த ரஷ்யா அண்ட் உக்ரைன் வார் காரணமா ஏற்பட்ட டிமாண்ட்னால நம்ம மூணு டாபிக்ஸ் கவர் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் என்னென்னா, ஒரு பக்கம் க்ரூட் ஆயில், இன்னொன்னு எடிபிள் அண்ட் சன்ஃபிளவர் ஆயில், மூணாவது மெட்டல்ஸ். இன்னைக்கு பார்க்க போறது நாலாவது விஷயம், ஃபுட் பேஸ்டு விஷயம், வீட், ஆட்டா, கோதுமை மாவு. ஓகே, இப்போ இந்த நியூஸ் எல்லாம் பாருங்க, எல்லாமே ஒரே விஷயத்தை தான் குறிக்கும். குளோபல் வீட் சப்ளைஸ் இன் பெரில் அஸ் வார் பிகின்ஸ், ஃபுட் ஷார்டேஜஸ் வேர்ல்ட் வைட், மில்லியன்ஸ் ஆஃப் டன்ஸ் ஆஃப் உக்ரைன் வீட் அட் ரிஸ்க் அஸ் வார் ரேஜஸ் இன் யூரோப்ஸ் பிரெட் பிரேக்ஃபாஸ்ட். தி வார் இன் உக்ரைன் இஸ் த்ரெட்டனிங் தி வேர்ல்ட்ஸ் வீட் சப்ளை. பேசிக்கா எல்லா நியூஸுமே ஒரே விஷயத்தை தான் சொல்லுது, வீட்டின் குறைபாடு கண்டிப்பா வேர்ல்டு வைட்ல இருக்கலாம். ஏன்னா மேஜர் சப்ளையர் வீட் அப்படின்னு பார்த்தோம்னா அது வந்து உக்ரைனும் ரஷ்யாவும் தான் மேஜர் சப்ளையரா இருக்காங்க வேர்ல்டுக்கு. சோ கண்டிப்பா இது வந்து யூரோப் அப்படிங்கறது மட்டும் கிடையாது, நம்ம பக்கத்துல இருக்க ஏசியன் கண்ட்ரீஸ் கூட எல்லாமே பாதிக்கும். எங்கெல்லாம் வீட்டோட கன்செப்ஷன் ரொம்ப அதிகமா இருக்கோ அண்ட் ரொம்ப பேசிக் டயட்ல இங்கெல்லாம் வருதோ அங்க எல்லாமே. அண்ட் ஆல்சோ இந்த டிமாண்டின் காரணமாக இப்ப என்னாச்சு அப்படின்னா, வீட் பிரைஸ் ட்ரேட் லிமிட் அப் அகைன், ஹிட் ஹையஸ்ட் இன் 14 இயர்ஸ். இந்த லாஸ்ட் 14 வருஷத்துல நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, வீட்டுங்கிற இந்த கமோடிட்டி இந்த ரஷ்யா உக்ரைன் வார்னால தன்னோட 14 இயர்ஸோட ஆல் டைம் ஹைய போய் ரீச் பண்ணிருக்கு. அதையுமே கூடி சீக்கிரம் கிராஸ் பண்ணினாலும் பண்ணிரும். சோ இப்போ இந்த நியூஸ் எல்லாமே பார்த்தோம்னா, இது எல்லாமே வேர்ல்ட் நியூஸ். இது எப்படி லோக்கல் டொமஸ்டிக் இந்தியாவில் எப்படி எஃபெக்ட் ஆகுது அப்படிங்கறத நெக்ஸ்ட் பார்ப்போம். ஓகே, ஃபர்ஸ்ட் இப்போ இந்த நியூஸ் பாருங்க. ரஷ்யாவும் உக்ரைன்ல இருந்தா 35-40% வீட் எக்ஸ்போர்ட் ஆகுது. இன்னைக்கு ரஷ்யால இருந்து பிசினஸ் பண்றத பல கண்ட்ரீஸ் பேன் பண்ணிட்டாங்க, பினான்சியலியும் நிறைய பேர் பேன் பண்ணிட்டாங்க. அண்ட் உக்ரைன்ல இருந்து இன்னைக்கு சிச்சுவேஷன்ல எதுவுமே வெளியே அனுப்ப முடியல. அண்ட் ஆல்சோ இந்த நியூஸ் பாருங்க, இந்தியா வந்து 5.5 lakh டன்ஸ் ஆஃப் வீட் ஏசியன் கண்ட்ரீஸ்க்கு சப்ளை பண்றதுக்காக ஒரு டீல் சைன் பண்ணிருக்காங்க. அண்ட் அகைன் சொன்ன மாதிரியே காரணம் வந்து இந்த உக்ரைன் அண்ட் ரஷ்யாவோட வார்னால கிரைசிஸ் ஏற்பட்டு ஃபுட் அண்ட் கேட்டில் அனிமல்ஸ்க்கு எல்லாம் ஃபீட் தேவைப்படும் இல்லையா, அதுக்கு தேவையான வீட் சப்ளை மட்டும் கிடையாது, வீட்டு கார்னு ஸ்பைசஸ் இந்த மாதிரி அதர் சப்ளைஸ் எல்லாமே கூட கேட்டிருக்காங்க. பட் மேஜர் ரிக்வயர்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா அது வீட்டு தான் இன்னைக்கு. ஆல்சோ நம்ம எல்லாருமே ஆசீர்வாத் ஆட்டால செஞ்ச சப்பாத்தியை கண்டிப்பா சாப்பிட்டுருப்போம். ஆசீர்வாத் பிராண்டோட ஓனர் யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த ITC கம்பெனி தான். ITC ஸ்டாக் தெரியாதவங்களே இருக்க மாட்டாங்க. அந்த கம்பெனியோட டிவிஷனல் சீஃப் எக்ஸிகூட்டிவ் ரஜினிகாந்த் ராய் என்ன சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்க, இந்தியாவோட வீட்டுக்கு டிமாண்ட் மார்ச் ஏப்ரல் இருந்து இன்க்ரீஸ் ஆகுது. அண்ட் ஆல்சோ கீழ இன்னும் அடிஷனல் நியூஸா, பிரைசஸ் ஹேவ் இன்க்ரீஸ்டு பை 15-20 டாலர்ஸ் அ டன். சோ இந்த ரஷ்யா வார் வந்து ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி 300 ரூபாய் ஒரு டன் இருந்தது, இப்போ வந்து அரௌண்ட் 330 or 320 to 330 டாலர் வரைக்கும் ஒரு டன் இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அரௌண்ட் இதை வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 8-9% ஒரு டன்னுக்கு இன்னும் அதிகப்படியான லாபம் கிடைக்கும். ஆல்சோ இங்க வந்து ஃபர்தர் ஆட் ஆன் பண்ணிருக்கு பாருங்க, சோ லாஸ்ட் நவம்பர் இன்னைக்கு வரைக்குமே சேஞ்சஸ் பார்த்தோம்னா அரௌண்ட் 20% ஆஃப் த பிரைஸ் இன்னைக்கு ஏறி இருக்குது. 280 டாலர்ஸ்ல இருந்து இன்னைக்கு 330 டாலர்ஸ் வரைக்கும் லாஸ்ட் 4 மந்த்ஸ்ல மட்டும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி மினிமம் சப்போர்ட் பிரைஸும் 900 இருந்தது, இன்னைக்கு 2019 போய்கிட்டே இருந்தது அப்படின்னா இந்தியாவோட எக்ஸ்போர்ட்ஸ் இன்னமும் அதிகமாகும். அண்ட் இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் அதிகமாக எக்ஸ்போர்ட்ஸ் நல்லா இருந்தா என
நெக்ஸ்ட் செப்டம்பர் வரைக்குமே ஒரு நல்ல அதிகமான ப்ராஃபிட் சம்பாதிச்சு ஒரு நல்ல குவார்டர்லி ரிசல்ட்ஸ் கண்டினியூஸா ஒன்னு ரெண்டு குவார்டர்ஸ்க்கு போஸ்ட் பண்ண கூடிய சான்சஸ் இருக்கு நிறைய கம்பெனிஸ்க்கு. ஆல்சோ இன்னும் ஃபர்தர் ஆட் பண்ணிருக்காரு இன்னொரு குப்தா ஒருத்தர், இந்தியா ஸ்வீட் எக்ஸ்போர்ட் வில் பி மோர் இன் 2022 தேன் லாஸ்ட் இயர். போன வருஷத்தோட இன்னும் அதிகமாவே இந்த வருஷம் நல்ல ஒரு இன்க்ரீஸ் இருக்கும் வீட்டோட எக்ஸ்போர்ட்ல. அண்ட் அதுக்கு காரணம் நம்ம திருப்பி திருப்பி பேசுற அதே உக்ரைன் ரஷ்யா வார்னால தான். அண்ட் இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பாருங்க, 2020 ல என்ன 2021 2022 மார்ச் வரைக்கும் எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கறது, பங்களாதேஷ், ஸ்ரீலங்கா, யுஏஇ, பிலிப்பைன்ஸ், இந்தோனேஷியான்னு எல்லா இடத்துலயுமே இந்தியன் மார்க்கெட் இன்க்ரீஸ் ஆயிட்டு தான் இருக்கு. அண்ட் இந்த கிரைசிஸ்னால இன்னும் அதிகமா எல்லாமே இன்க்ரீஸ் ஆகும். சோ சேல்ஸ் அதிகமானாலே ஆட்டோமேட்டிக்லி ப்ராஃபிட் அதிகமாகும். அண்ட் சேல்ஸ் டிமாண்ட் இன் டைம்ல அதிகமாச்சு அப்படின்னா ப்ராஃபிட் ரொம்பவே அதிகமாகும். சோ இப்ப நீங்க கேட்கலாம், இப்ப வந்து எக்ஸ்போர்ட் பண்ணாத வீட் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் என்ன ஆகும் அப்படின்ட்டு, இப்ப ஆல்ரெடி இந்த பிரச்சனையும் ஓடிட்டு இருக்கு. இங்க பாருங்க, அதாவது கவர்மெண்ட் ரிக்வெஸ்ட் பண்றாங்க இந்த மாதிரி வந்து வீட் எக்ஸ்போர்ட்டை இமீடியட்டா ஸ்டாப் பண்ண சொல்லி, ஏன்னா லோக்கல் பிரைஸ்
ப்ரைசஸே 21 ரூபாயில இருந்து 24 ரூபாய்க்கு இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அதாவது கிட்டத்தட்ட 15% இந்த இடத்துலயுமே இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அண்ட் எக்ஸ்போர்ட் எல்லாம் கண்டிப்பா ஸ்டாப் அப்படிங்கிற பேச்சுக்கே இடம் கிடையாது. லோக்கல்ல கொடுக்கலனாலும் கண்டிப்பா எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு தான் இருப்பாங்க, ஏன்னா அங்கதான் லாபம் அதிகம் அப்படிங்கறனால. என்ன பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் எதுவும் இன்டர்ஃபியர் பண்ணாது. அப்படியே இன்டர்ஃபியர் பண்ணினாலும் லோக்கல்லையும் அது ஒரு நல்ல ஹையர் பிரைஸ்ல தான் போகும். அண்ட் இங்க போட்டுருக்கு பாருங்க, எக்ஸ்போர்ட் டிமாண்ட் வந்து எந்த அளவுக்கு ஹியூஜா இருக்கு, அண்ட் நம்ம ஏன் எக்ஸ்போர்ட் ஸ்டாப் பண்ண வேணாம் அப்படின்னு நினைக்கிறோம், ஏன்னா பிரைசஸ் இன்னும் அதிகமாக போகும் அப்படிங்கறதையும் இங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க. அண்ட் இந்த டிமாண்டின் விஷயம் வந்து வீட்டுல மட்டும் கிடையாது, வீட்டு கார்னு ஸ்பைசஸ் அப்படின்னு மல்டிபிள் ஃபுட் பேஸ்டு இண்டஸ்ட்ரியில இருந்து இருக்கு. ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போற ஸ்டாக்ஸ் எல்லாம் இந்த மூணு விஷயத்திலயும் இன்வால்வ் ஆகியிருந்தாலும் மெஜாரிட்டியா வீட்டுல இன்வால்வ் ஆன ஸ்டாக்ஸ் தான் அதிகமா பார்ப்போம். அண்ட் ஆல்சோ இதுதான் பெரிய முக்கியமான இம்பார்ட்டன்டான நியூஸ், an opportunity in crisis for ITC. இந்த விஷயம் ITC க்கு ஒரு பாசிட்டிவ் கொடுத்தாலும் கொடுக்கும். ஓகே, இப்போ ஸ்டாக்ஸ் பார்க்க போலாம். ஆல்சோ நான் வந்து இந்த வீடியோட ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி எடிபிள் சன்ஃபிளவர் ஆயிலுக்கான டிமாண்ட்னால எந்தெந்த ஸ்டாக்ஸ்க்கெல்லாம் ப்ராஃபிட்டபிள் ஆகும், அதே மாதிரி மெட்டல் பேஸ்டு ஸ்டாக்ஸ் இதெல்லாம் ரஷ்யா உக்ரைன்ல இருந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்களோ அதெல்லாம் இந்தியன் பேஸ்டில் எந்தெந்த ஸ்டாக்ஸ்க்கெல்லாம் ப்ராஃபிட்டபிள் ஆகும் அப்படிங்கிற இந்த ரெண்டு வீடியோ போட்டிருக்கேன். இந்த ரெண்டு வீடியோ நீங்க பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல இந்த வீடியோஸோட லிங்க் கொடுத்துருக்கேன். ஆல்சோ இப்போ மேல இருக்கிற ஐ பட்டன்ல இந்த வீடியோஸோட பிளேலிஸ்ட் உங்களுக்கு தெரியும், கண்டிப்பா பாருங்க, யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டாக் இந்த லிஸ்ட்ல வர்றது உங்க எல்லாத்துக்குமே தெரியும், ITC. இந்த ஸ்டாக்ல வீட் அண்ட் வீட் ஃப்ளோர் தான் இவங்களோட மெயின் ஃபுட் கிரெயின் லிஸ்ட்லயே வருது. சோ ITC-யோட லாஸ்ட் 5 இயர்ஸோட சார்ட் இங்க நான் வச்சிருக்கேன். இது அரௌண்ட் 350 வரைக்கும் அட் த மோஸ்ட் டாப் போச்சு. அதுக்கப்புறம் கீழே 2020ல கீழே வந்தது அரௌண்ட் 175 ரூபீஸ் வந்துட்டு, அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 1.5 வருஷமாவே 200 to 250 ரேஞ்சுக்குள்ளாரே தான் சுத்திட்டு இருக்கு. இன்னைக்கு 234 ரூபீஸ்ல இருக்கு. இந்த ஸ்டாக்ல பெரிய லாபம் கிடைக்கல, ஒன்னும் பெருசா கிடைக்க மாட்டேங்குது, இதுல இன்வெஸ்ட் பண்றது வேஸ்ட் அப்படின்னு தான் சொல்றாங்க. அதே மாதிரி மார்க்கெட்ல ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்னாலையும் லிக்விடேஷன்னாலையும் நிறைய பூம் கிடைச்சாலும் பெருசா இன்க்ரீஸ் ஆகாது. இட்ஸ் ஓகே. அண்ட் ஆல்சோ கரண்ட்லி கொஞ்சம் சில பிசினஸ் ஸ்ட்ரகிள்ஸ்ல போயிட்டு இருக்காங்க, பட் இருந்தாலுமே இந்த ஸ்டாக் ஒரு வேல்யூபிளான ஸ்டாக் தான். இந்த ஸ்டாக்கோட பிரைஸ் ஏறாம இருந்திருந்தாலும் இந்த ஸ்டாக்கை பல வருஷமா வச்சிருக்கவங்களுக்கு கேளுங்க, அவங்க சொல்லுவாங்க இது எங்களுக்கு வருஷ வருஷம் நிறைய டிவிடெண்ட் கொடுத்தது. அது மட்டும் கிடையாது, போனஸ் ஷேர்லயே எங்களோட நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் இன்க்ரீஸ் ஆகி இப்ப இன்னும் ஹையர் வேல்யூஷன் உட்காந்துருக்கோம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அண்ட் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக் மறுபடியும் 300 to 350 அடுத்த 6 மந்த்ஸ்க்குள்ளார கண்டிப்பா தொடும். அது மட்டும் கிடையாது, இவ்வளவு ப்ராஃபிட்டபிளா ஒரு ஸ்டாக் மூவ் ஆச்சு அப்படின்னா அந்த டைம்ல போனஸ்க்கான வாய்ப்புகள் கண்டிப்பா இருக்கு. போனஸ்க்கான சான்சஸ் 2021 மிட்ல இருந்தே பேசிக்கிட்டே தான் இருக்காங்க, வரலாம் வரலாம் வரலாம்னு. இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியா அமையும். எல்லா லாங் டேர்ம் ஸ்டாக் ஹோல்டர்ஸையும் ரொம்ப நாளா பெரிய லாபம் கொடுக்காம வச்சிருந்ததுக்காக ஒரு பெரிய கிஃப்டா கூட அனௌன்ஸ் பண்ணலாம் பண்ணலாம். சோ இதுல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் வந்து மினிமம் மேக்ஸிமம் கிடையாது. In 2013 was used as animal feed அப்படினு காத்ரேஜ் அக்ரோவெட் இதுல வந்து one of the leading brands ஆ இருக்காங்க. அரௌண்ட் லாஸ்ட் ஒரு 6-7 மந்த்ஸ்ல வந்து நிறைய குறஞ்சே இருந்தாலும் மறுபடியும் இந்த ஸ்டாக் பழைய லெவலுக்கு அடுத்த 5-6 மந்த்ஸ்ல போகலாம். ஓகே, 100% லாபம் இல்லனாலும் இதுல இருந்து கண்டிப்பா ஒரு 30-40% லாபம் ஷார்ட் டம்ல கிடைக்கிறதுக்கான சான்சஸ் நான் கண்டிப்பாக பார்க்கிறேன். ஓகே, அடுத்து நம்ம பார்க்க போற ஸ்டாக் வந்து ரொம்ப ஒரு மைக்ரோ கேப் ஸ்டாக் தான். நான் முன்னாடியே சொல்றேன், அப்படி இன்வெஸ்ட் பண்றதா இருந்தா நீங்க ரிசர்ச் அனாலிசிஸே பண்ணாலும் ரொம்ப மினிமமா 2,000, 3,000, 4,000 அதுக்கு மேல போகவே கூடாது. ஏன்னா மைக்ரோ கேப்னால எந்த அளவுக்கு கீழே கிராஷ் ஆகும்னு சொல்ல முடியாது, எந்த டைம்ல ஆகும்னு சொல்ல முடியாது. சோ இந்த பிராண்ட் எல்லாத்துக்கும் தெரியும் நினைக்கிறேன், குத்து விளக்கு அப்படின்னு எல்லா கடையிலயும் ஆட்டாஸ் பாத்துருக்கலாம், நீங்க சுஜி பாத்துருக்கலாம். அண்ட் இவங்க வந்து லோக்கல் மார்க்கெட்ல மட்டும் கிடையாது, இன்டர்நேஷனல் மார்க்கெட்லயும் எக்ஸ்போர்ட் பண்றாங்க. அண்ட் இந்த கம்பெனியோட பேரு கோவில்பட்டி லட்சுமி ரோலர் ஃபிளோர் மில்ஸ் லிமிடெட். சோ இந்த கம்பெனி பல தடவை டாப் போயிட்டு பாட்டம் போயிட்டு மறுபடியும் டாப் போயிட்டு பாட்டம் போயிட்டு மறுபடியும் ஒரு யூ ஷேப் இன்வர்ஸ் எடுக்குது, மறுபடியும் கீழேயும் போயிருக்கு. பட் மறுபடியும் ஒரு சின்ன அப்ரைசல் கண்டிப்பாக இருக்கலாம். பழைய ரைஸ்க்கு ஒரு 120 ரூபீஸ்க்கு நான் போறதுக்கு சான்ஸ் பாக்குறேன். நான் அப்படி இன்வெஸ்ட் பண்றேன் அப்படின்னா மேக்ஸிமம் 5,000 தான் போனதை தவிர அதுக்கு மேல நான் வந்து போகவே மாட்டேன். இந்த ஸ்டாக்ல சில 100 கோடி ஆர் 100 கோடிக்குள்ள தான் இதோட ஓவரால் பிசினஸ். அதுவே ஹியூஜ் ரிஸ்க். ரஷ்யா உக்ரைன் வார் முடிஞ்சது, டிமாண்ட் எல்லாம் ஓவர் அப்படின்னு வந்தா கடை 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 கடன் குறையும், லோவர் சர்க்கியூட் மேல லோவர் சர்க்கியூட் தான் போடும். அப்புறம் நம்மளால சேல் பண்ணிட்டு எக்ஸிட் ஆகிறதுக்கும் ரொம்ப சான்சஸ் கம்மி ஆயிடும்.
தான். ஸோ மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் பிலோ 5000 தான் பெஸ்ட். ஓகே, அடுத்து மசாலா பண்ற ஒரு கம்பெனி, இதுவும் ஒரு மைக்ரோ கேப் கம்பெனி தான். எத்தனை பேர் கொமோடிட்டி மார்க்கெட்டை ஃபாலோ பண்றீங்க அப்படின்னு தெரியாது, பட் கோரியண்டர் சீட், கமின் சீட், இதுக்கு எல்லாத்துக்குமே டிமாண்ட் ரீசென்ட் டைம்ஸ்ல ரொம்பவே ஏறி இருக்கு. நிறைய பிரைசஸ் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அண்ட் இந்த ஸ்டாக், இந்த ஸ்பைசஸ் மட்டும் இல்ல, பல வகையான ஸ்பைசஸ் பண்றாங்க. ரொம்ப சின்ன கேபிட்டல் உள்ள ஸ்டாக்ஸ் தான், பட் நம்பர் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் பார்த்தா எக்கச்சக்கமா இருக்கு. இந்த கம்பெனியோட வெப்சைட் கூட போய் நீங்க விசிட் பண்ணுங்க, NHC Foods Limited. இந்த கம்பெனி போய் விசிட் பண்ணி பாருங்க, ப்ராஃபிட்டபிளா தான் இருக்காங்க, பட் ஸ்டில் ஒரு மெஜாரிட்டி க்ரோத் அப்படின்னு வந்து ஒண்ணுமே தெரியல. ஒரே லெவல்ல ரொம்ப வருஷமா போயிட்டு இருக்காங்க. மேபி இந்த ஷார்ட் டேர்ம் டிமாண்டின் காரணமாக ஒரு ஸ்பைக் கிடைக்கலாம் இந்த ஸ்டாக், மேபி ஒரு 40 ரூபாய் கூட போறதுக்கு நான் வாய்ப்புகள் பாக்குறேன். இதுலயுமே நான் வந்து அகைன் ஐ வில் டெல், மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் தான் பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட். ஸ்மால் கேப்ல என்னைக்குமே போய் ஏறின அப்புறமும் வாங்க கூடாது, நிறைய ஏறும் அப்படின்ட்டு கச்சா முச்சானு வாங்கிடக்கூடாது. ஏன்னா லோவர் சர்க்கியூட் போட்டுனா அது பாட்டு கீழே இறங்கிடும், அப்புறம் நம்மளால விற்கவும் முடியாது, அது பல வருஷத்துக்கு அப்படியே ஹோல்ட் ஆன் பண்ணிக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும். ரிஸ்கி கவனமாக செய்யவும் எதுவாக இருந்தாலும், அண்ட் ரிஸ்கே இல்லாம பண்ணணும் அப்படின்னா பெஸ்ட் ITC-யும் கோத்ரேஜ் ஆக்ரோவிட்டும் தான், அதுல போயிட்டா சேஃப், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கண்டிப்பாக லாங் டேர்ம்ல ஒரு நல்ல க்ரோத் பார்க்கலாம். ஓகே, எனக்கு தெரிஞ்ச இந்த நியூஸ் ரிலேட் பண்ற மாதிரி இந்த 4 ஸ்டாக் மட்டும் தான் என்னால எடுக்க முடிஞ்சது, கண்டுபிடிக்க முடிஞ்சது, இதுக்கு மேல எனக்கு தெரியல. அப்படி சப்ஸ்கிரைபர்ஸ் ஆர் சேனல் வியூவர்ஸ் உங்களுக்கு யாருக்காவது தெரியும் அப்படின்னா, ஃபர்தர் நாலேஜ் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல பிளீஸ் ஷேர் பண்ணுங்க, என்னையும் எஜுகேட் பண்ணுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஆல்சோ எல்லா வீடியோஸ்லையும் சொல்ற மாதிரி ஜஸ்ட் என்னோட ஒப்பீனியன்ஸ் தான், என்னோட நாலேஜ் ஷேரிங் தான். இதை நீங்க எந்த விதத்திலையும் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற எந்த விதமான கம்பல்ஷனும் கிடையாது, ஃபாலோ பண்ணவே வேண்டாம். நீங்க உங்களோட ஓன் ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ் பண்ணி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் டிசைட் பண்ணுங்க, நான் சொல்றேன், எதுவும் பண்ண வேணாம். ஓகே, அவ்வளவுதான் இந்த வீடியோ பத்தி. நெக்ஸ்ட் வீடியோல பாக்குற வரைக்கும் பாய் பாய்.